ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து இது மாதிரி கிராஸ் கட் கூடையிலேயே நார்மல் பேஸ் போட்டு ஹைட்டில் வந்து கிராஸ் கட் கூடையில் இந்த நியூ மாடல் பேஸ்கெட் நம்ம போட போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து ஒன் ரோல் ஃபுல்லாக தேவைப்படும். இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோல் போதும். நான் இந்த கலர் காம்பினேஷனில் இந்த கூட போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ போட போகிறது பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன் தான் நம்ம போட போகிறோம். இது நார்மல் பேஸ் போடுற மாதிரி தான் போடணும். ஹைட் வந்து நார்மல் கூடைக்கு நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து மூணு லைன் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் மெத்தட் தான் நம்ம போட்டிருக்கோம். ஒரு லைன் கிராஸ் கட் மெத்தடில் வரும், அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடுற மாதிரி இருக்கும். இது இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து போடுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கூடைக்கு எல்லோ கலரில் ஃபுல் ரோல் எடுத்திருக்கேன். பிகினர்ஸ்க்காக ஒயர் எப்படி கட் பண்ணுறது அதுலேருந்து நான் சொல்லித்தரேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு சைடும் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, இதை கட் பண்ணிடலாம். நம்ம இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா 22 ஒயர்ஸ் வந்து கட் பண்ண போகிறோம். 6 அடியில் நான் 1 அடி ஸ்கேல் எடுத்திருக்கேன். நம்ம வந்து எப்பயுமே உள்ளே இருக்கிற ஒயர் தான் நம்ம எடுக்கணும், வெளியே இருக்கிற ஒயரே எடுக்கக்கூடாது. உள்ளே இருக்கிற ஒயர் தான் நம்மளுக்கு சிக்கு இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ ஸ்கேலில் இப்படி மெஷர் பண்ணணும். ஒரு சைடு மெஷர் பண்ணி அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம 1, இப்போ 2, 3, 4, 5, 6. நான் 6 அடி மெஷர் பண்ணியிருக்கேன், கட் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கட் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ அளந்து கட் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயர் அளவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயரை இங்கே பிடிச்சு இப்படியே கரெக்டாக, ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் ஒரே ஈக்குவலாக இப்படி எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் நம்ம இன்னும் 20 ஒயரையும் நம்ம இதே மெத்தடில் கட் பண்ண போகிறோம். நான் இப்போது 10 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 22 ஒயரையும் நான் கட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். இந்த நியூ மாடல் கூடைக்கு நான் எல்லோ கலர் ஒயர் எல்லாம் கட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ரோலில் வந்து இவ்வளோ ஒயர் மீதி இருக்குது. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டில் பேஸ் போடுறதுக்கும் ஃபஸ்ட்டு பார் போடுறதுக்கும் மட்டும்தான் நம்ம பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயராக நம்ம வந்து இந்த எல்லோ ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை அப்படியே கட்டி வச்சிடலாம். நான் இப்போ கட் பண்ண எல்லா ஒயரையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக மடித்து வச்சுருக்கேன். இப்படி ஈக்குவலாக மடித்து வச்சுருக்கேன். இது மாதிரி மடித்து நீங்கள் வச்சுக்கிட்டு பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக போட்டுக்கிட்டே வரலாம் பேஸு. நம்ம பேஸ் போடுறதுக்கு பிளாக் கலர் ஒயரில் தான் நம்ம போட போகிறோம். நான் கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த கூடைக்கு 10 லைன் இல்லைன்னா 12 லைன், உங்களுக்கு பேஸ் வந்து அகலமாக வேணும்னா நீங்கள் 12 லைன் கூட போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் நம்மளுக்கு பேஸ் போதும் அப்படின்னா இதை லஞ்ச் பேஸ்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் மீடியம் சைஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10 லைன் போட்டுக்கோங்க. நல்ல அகலமாக வேணும் எனக்கு கூட அப்படின்னு நினைக்கிறவங்க 12 லைன் கூட நம்ம போடலாம். நான் வந்து பேஸ் போடுறதுக்காக நம்ம சைடு ஒயர் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து 1/2 அடி கம்மியாக எடுத்துக்கலாம் இந்த பிளாக் ஒயரை.
நான் இவ்வளோ ஒயர் கம்மி பண்ணி இந்த பிளாக் ஒயரை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம கட் பண்ண ஒயர். நான் வந்து ரன்னிங் ஒயரை கம்மியாக அளந்தோ இல்லையா அது வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த ஒயரை இப்படி மேலே வச்சு நார்மலாக நம்ம நாட் போடுவோம் இல்லையா அதே மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இந்த லைன் நாட் போடும்போது மட்டும் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுற 22 ஒயரையும் ஃபர்ஸ்ட் லைன் ஜாயின் பண்ணும்போது எல்லா கூடைக்குமே நம்ம செக் பண்ணணும். இது நம்ம சைட் வால்க்காக விட்டோம் இல்லையா அந்த ஒயரு, இது ரன்னிங் ஒயர். இப்போ வரிசையாக இதில் வந்து எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ நான் செகண்ட் ஒயர் எடுத்திருக்கேன், ரன்னிங் ஒயரை அப்படி மடிச்சுக்கிறேன். செகண்ட் ஒயரை மேலே வச்சு இப்படி ரன்னிங் ஒயர் இப்படி வச்சு நம்ம ஒரு நார்மல் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் ஒயர் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் லைனில் மட்டும் எல்லா ஒயரும் சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வருது, இப்பயே சரி பண்ணுங்க. நான் மூணாவது ஒயர் எடுத்து நாட் போடுவேன். இதில் கொஞ்சம் பண்ணணும் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாலாவது வயர் நம்ம ஒவ்வொரு நாட் ஜாயின் பண்ணும்போதும் மறக்காமல் சரி சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு 5 ஒயர் ஜாயின் பண்ணி காமிச்சோம் இல்லையா, இதே மெத்தடில் நம்ம 22 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் வந்து 1/2 கம்மியாக விட்டோம் இல்லையா, அதே அளவு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இப்போ வந்து நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சைடில் விட்ட ஒயர் அளவே அளந்துக்கிறோம். அளந்து இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா அதுலேருந்து நாட் போட்டுக்கிட்டே வரலாம். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன். இதை வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த கூடைக்கு 12 லைன் வந்து பேஸ் போட போகிறோம். இப்போ இது ஃபர்ஸ்ட் லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன், மேலே வந்து 5 லைன் போட போகிறேன். இந்த முடிச்சுக்கு மேலே 5 லைன், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 6 லைன் போடணும். அப்போ நம்மளுக்கு 12 லைன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ரன்னிங் ஒயரை வரிசையாக நாட் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம முதல் லைன் போடும்போது அப் அண்ட் டவுன் இருக்கா செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியதில்லை. வரிசையாக நாட் போட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயர் அளவு அளந்து விட்டுட்டு மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாலாவது லைன். இதே மெத்தடில் நான் வந்து மேல் பகுதியில் அஞ்சு லைன் போட்டோன்னா நம்மளுக்கு டோட்டலாக ஆறு லைன் வந்துடும். நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம எப்படி கீழே போடணும்னு சொல்லி காமிக்கிறேன். அப்படியே போட்டு முடிச்சுருங்க. சைடில் எவ்வளோ உயர் இருக்கோ அதே அளவு இப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே சைடில் விட்ட அளவு ஒயர் விட்டு மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதே ப்ராசஸில் நான் இன்னும் அஞ்சு லைன் போட்டுட்டு காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் ஒரு பக்கம் பேஸ் போட்டுட்டேன். நம்ம இங்கே முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே வந்து அஞ்சு லைன் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம முடிச்சு போட்ட பகுதி இங்கே இருக்கு. நம்ம இதிலிருந்து மேலே வந்து ஆறு லைன் போட போகிறோம். இந்த சைடில் எவ்வளோ உயர் விட்டோமோ அதே அளவில் வந்து சைடில் உயர் விட்டுடலாம். இங்கே விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். இதே ரன்னிங் ஒயரில் நம்ம போட்டுக்கிட்டே வந்து சைடில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவு மெஷர் பண்ணி கட் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு ஏழாவது லைன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு சைடு வந்து ஃபஸ்ட் லைன் போட்டு அஞ்சு லைன் போட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு லைன் போடணும். அப்போ நம்மளுக்கு பன்னெண்டு லைன் பேஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ இதே மெத்தடில் நான் போட்டுக்கிட்டே வந்து இங்கே கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஃபுல்லாக வந்து பேஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு பேஸ் வந்து பன்னெண்டு லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் ஒயர் வந்து கிராஸ்கட் கூட போடும்போது வேஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த ஒயரையும் சொருகி விடலாம். அப்படி இல்லைன்னா தென்னங்குச்சி கூட சொருகி விடலாம். நான் இந்த கூடையில் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். பேஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லைன் போட்டிருக்கோம். நம்ம இருபத்தி ரெண்டு ஒயர் வந்து எல்லோ ஒயரு கட் பண்ண பன்னெண்டு பேஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த கூடைக்கு ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கூடைக்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பார்டர் கொடுக்குற மாதிரி மூணு லைன் போட போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிராஸ் கட் மெத்தடில் போட போகிறோம். இது வந்து ஹைட் வந்து ஒரே ஈவனாக வர்றதுக்காக நான் லேடர் நாட் போட்டு தான் போட போகிறேன். உங்களுக்கு இந்த கூடைக்கு கார்னர் எப்படி திருப்புறது காமிக்கிறதுக்காக நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கார்னர் சீக்கிரமாக திருப்பிடலாம். ஃபர்ஸ்ட் கார்னர் செகண்ட் கார்னர் ரெண்டுமே எப்படி திருப்ப போகிறோம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இது வந்து இந்த கூடைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து லேடர் நாட் போட்டு போடுற எல்லா கூடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் சொருகிறதுக்காக கொஞ்சமாக உயர் விட்டுறேன். விட்டுட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு அதில் தான் போட்டுட்ருக்கேன். நம்ம இப்போ ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதை வந்து ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயர் பிளாக் கலர் அதை வச்சு நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரோம். நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து கேட்கறது என்னன்னா நார்மலாக கூடையில் கார்னர் திருப்புறது எப்படி காமிங்க, தெளிவாக காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கார்னர் திருப்புறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த நாட் போட்டுக்கிட்டே வரோம் இல்லையா, அந்த நாட் வந்து நம்ம இங்கே சைடில் நம்ம எவ்வளோ ஒயர் கட் பண்ணியிருக்கோமோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அகலம் போட்டோம் இல்லையா, பேஸ் அகலம் போடுவோம் இல்லையா, அதில் வந்து எந்த ஒயர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அதில் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு கார்னர் திரும்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒயர் எல்லோ கலர் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒயர் இருக்காது. இப்போ இதில் இந்த மூளை திருப்புறது சொல்கிறாங்க இல்லையா, அந்த கார்னர் திருப்ப போகிறோம். இங்கே வந்து நம்ம பன்னெண்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் கூட நாட் போடும்போது நம்மளுக்கு முதல் கார்னர் திரும்பிடும்.
இந்த கார்னர் திருப்பின இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும் இந்த இடம் மட்டும். இப்போ வரிசையாக இங்கே இருக்கிற பிளாக் நாட்லாம் நம்ம ரன்னிங் வேர் வச்சு போட்டுடணும். நான் ரெண்டாவது கார்னர் திருப்புறதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நார்மல் கூடையில் கார்னர் திருப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கிராஸ்கட் கூடையில் மட்டும்தான் ஒவ்வொரு பேட்டர்ன் எடுக்கும் போதும் அதுக்கேற்ற மாதிரி கார்னர் திருப்பினா தான் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு மேலே கண்டினியூ ஆகும். நம்ம இப்போ சைடில் இருக்கிற ஒயரில் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ லாஸ்ட்டு ஒயரில் நம்ம போடுறோம். இந்த பிளாக் ஒயர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம திருப்ப வேண்டி வரும். இப்போ கார்னர் செகண்ட் கார்னர். இப்போ இங்கே ஃபஸ்ட் கார்னர் திருப்பணும் இல்லையா. இப்போது இந்த அகலத்தில் இருக்கிற ஒயர்லாம் நம்ம நாட் போட்டுட்டோம். இப்போ மறுபடியும் இந்த 22 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த நீளத்தில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நாட் போடும்போது நம்மளுக்கு செகண்ட் கார்னர் திரும்பிடும். இதுதான் இந்த மாதிரி நார்மல் நாட் குடைக்கு கார்னர் திருப்புறது. இதுக்கு மேலே நம்மளுக்கு ஹைட்டில் வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டுக்கிட்டே வரணும். வந்துட்டு இந்த லாஸ்டில் இருக்கிற ஒயரை நம்ம இந்த பிளாக் ஒயர் எடுத்து நாட் திருப்பும்போது மூணாவது கார்னர் திரும்பிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் இங்கே வந்து இந்த நாட்டில் வந்து திருப்பும்போது நாலாவது கார்னர் திரும்பிடும். நான் ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி இதே மாதிரி போட்டுட்டு வந்துடுறேன். இந்த கார்னர் திருப்பி நம்ம இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இங்கே அப்படியே சுற்றி போட்டு வந்தோடனே இங்கே தான் வந்து நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் ரெண்டு கார்னர் திருப்பி காமிச்சேன் இல்லையா, நான் அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். இங்கே மூணாவது கார்னர் திருப்பியாச்சு, இங்கே நாலாவது கார்னர் அப்படியே போட்டுக்கிட்டே வந்திருக்கோம். இங்கே வந்து நான் சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டேன் இல்லையா, இந்த ஒயர் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக சொருகிறதுக்காக கொஞ்சம் ஒயர் விட்டோம். அதை வந்து நான் உள் பக்கமாக சொருகிட்டேன். இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரை இப்போ என்ன பண்ணணும், நம்ம லேடர் நாட் போட போகிறோம். அதுக்காக இப்படி திருப்பி வச்சுக்கலாம் உள் பக்கமாக. இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நாட். அதை வந்து இப்படி பின் பக்கமாக இப்படி லூஸ் பண்ணணும். இப்படி மெதுவாக லூஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு வளையம் வரும், அதை அப்படியே மேலே கொண்டு வரணும். இங்கே தெரிஞ்சுதான் இங்கே வந்து வளையம் இருக்கும். அது அப்படியே இந்த ரன்னிங் ஒயரை இப்படி உள் பக்கமாக இப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மேலே போகிற ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த வளையத்துக்குள்ளே கொடுத்து இப்படி மெதுவாக நாட்டை டைட் பண்ணணும். இப்படி மேலே போகிற ஒயரை வந்து நம்ம மேல் பக்கமாக இழுத்தோன்னா இந்த பக்கம் நாட் டைட் ஆகும். ரன்னிங் ஒயரை இப்படி உள் பக்கமாக இழுத்தோம்னா இப்போ லேடர் நாட் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாது, ஒரே ஈவனாக ஹைட் வரும். அதுக்காக தான் இந்த நாட் போடுறோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளே இருந்தது இல்லையா அப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்து செகண்ட் லைன் இந்த நாட்க்கு அடுத்த நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நம்ம ரெண்டு லைன் போட்டுடலாம். ஒரு லைன் சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இங்கே வந்து முடிக்கும்போது லேடர் நாட் போட்டு முடிக்கணும். அடுத்தது மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வந்து இங்கே முடிக்கணும். நான் மூணு லைன் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கூடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போடுற ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மூணு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். பிளாக் ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் வந்து
கிராஸ் கட்ல போட போறோம், அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு போட போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் ஒயர் தான் யூஸ் பண்ண போறேன். நம்ம லாஸ்ட்ல மறுபடியும் பார்டர் பவுடர் மாதிரி நம்ம வந்து பிளாக் கலர் ஒயர் வச்சு போடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றது நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 22 ஒயர் கட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து இந்த லாஸ்ட்ல இருந்து நம்ம 2 ஒயரா எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம 2 ஒயர் போடும்போது நம்மளுக்கு ஒரு கிராஸ் நாட் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி இப்படி போட்டுக்கிட்டே வரணும். நான் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டேன், அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போடுறேன். நம்ம ஹைட் ஃபுல்லாகவே ஒரு லைன் வந்து இது மாதிரி கிராஸ் நாட், அப்புறம் ஒரு லைன் வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட போடுவோம். நம்ம இப்படி போடும்போது இது மாதிரி நம்மளுக்கு கிராஸ் நாட் கிடைக்கும். நான் இந்த எல்லோ ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வரிசையாக நான் வந்து 2 ஒயராக எடுத்து எடுத்து நாட் போட்டுகிட்டே வரேன். இது கிளாஸ் ஒயர்ன்றதால நம்ம நாட் போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகும். நீங்க அடுத்த ஸ்டெப் போடும்போது கண்டிப்பா நாட்டை வந்து நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிட்டு போடுங்க. நீங்க நார்மல் ஒயர்ல போட்டீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. கிளாஸ் ஒயர் வந்து கொஞ்சம் வழவழன்னு இருக்கிறதுனால நழுவி கொஞ்சம் ஒயர் வந்து நாட் லூஸ் ஆயிடும். நம்ம 2 ஒயரா எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரும். நான் சுத்தி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதில் ஒரு லைன் ஃபுல்லாக வந்து 2 ஒயராக எடுத்து கிராஸ் நாட் போட்டுட்டேன். நம்மளுக்கு இது மாதிரி வந்திருக்கும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து கிராஸ் நாட் தான் போட்டிருக்கோம். இப்போது ஒரு லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். நம்ம இந்த கூடைக்கு ஃபுல்லாகவே வந்து லேடர் நாட் போட்டு தான் போடணும். அதனால் நம்ம எங்கேருந்து வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஹைட்டில் போடுற வரைக்கும் நம்ம வந்து எல்லோ கலர் ஒயர் வச்சு தான் போட போகிறோம். நம்ம நடுவில் ஒயரை கட் பண்ண போகிறது இல்லை, லாஸ்ட் லைன் முடிக்கும் போது மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். ஒரு லைன் கிராஸ் போடும்போது நம்ம அப்படியே கொண்டு வர போகிறோம். அது எப்படி நான் காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா ஒயர்லேயும் இப்போ இந்த கீழ் லைனில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம கீழே எப்படி நம்ம லேடர் நாட் போட்டோமோ அதே மெத்தடில் தான் இங்கேயும் நம்ம போட போகிறோம். நாட் போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு லைனும் வந்து டைட் பண்ணி போட்டுக்கிட்டே வாங்க.
நம்மளுக்கு இந்த மெத்தடில் கிராஸ் கட் போட்டுட்டு நம்ம ரன்னிங் வேர் வச்சு போடும்போது இங்கே வந்து அருங்கோணம் ஃபார்ம் ஆகும் ஒவ்வொரு கேப்லேயும். ஸோ இதே மெத்தடில் நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு இங்கே வரைக்கும் கொண்டு வந்து லேடர் நாட் முடிக்கும் போது நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் மெத்தடில் போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ண மாட்டோம், உள்ளே வச்சுருந்து தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கிராஸ் கட் இதே மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். நான் ஒரு சுற்று ஃபுல்லாகவே ரன்னிங் வயரை வச்சு போட்டுட்டு இங்கே கொண்டு வரும்போது நான் காமிக்கிறேன். நான் எல்லோ கலர் ரன்னிங் வயர் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக வந்து போட்டு வந்திருக்கேன். பிகினர்ஸ்க்காக மறுபடியும் வந்து இதில் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம இது ஃபஸ்ட்டு நாட், நம்ம இந்த ஒயர் வந்து பிரிஞ்சு வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக சொருகிறதுக்காக ஒயர் எடுத்தோம் இல்லையா, அதை உள்ளே சொருகியாச்சு. இந்த நீட்டில் நான் சொருகி விட்டுருக்கேன். இப்போது ரன்னிங் ஒயர் இதை வந்து இப்படி பின் பக்கமாக இப்படி மடித்து வச்சுக்கலாம். ரன்னிங் ஒயரை இப்படி பின் பக்கமாக இப்படி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நாட், நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒயரை இப்படி பின் பக்கமாக இப்படி லூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி மேலே வந்து இங்கே ஒரு இந்த ரன்னிங் ஒயர் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம கேப் இருந்தால் போதும், நம்ம ஒரு லூப் க்ரியேட் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இதுக்குள்ளே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த நாட்டோட மேலே போகிற ஒயரை ரன்னிங் ஒயரில் கொடுத்து வெளியே எடுத்து கொஞ்சமாக டைட் பண்ணணும். இந்த ஒயரை டைட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக வந்து ரன்னிங் ஒயரை டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரேடர் நார் ரெடி ஆகிடும். நம்ம வந்து இந்த அடுத்த ஸ்டெப்பு வந்து கிராஸ் கட் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். அது வரைக்கும் இந்த ஒயரை வந்து கட் பண்ண வேண்டாம், நம்ம கட் பண்ணாமல் அப்படியே வச்சு தான் நம்ம போட போகிறோம். இது அப்படியே பேக் சைட்லேயே இருக்கட்டும். நம்ம இங்கே வந்து நாட் போடும்போது அதுக்குள்ளேயே வந்து ரன்னிங் ஒயரையும் வச்சு நாட் போட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த ஒயர் வந்து செகண்ட் லைனுக்கு மேலே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து கிராஸ் கட் போட போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு இந்த எல்லோ நாட் வந்து இப்படி கிராஸாக வரும். அதுக்காக நம்ம எப்படி போட போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, இந்த ரெண்டு நாட்க்கு நடுவில் இந்த அருங்கோணம் வருது இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ரெண்டு நாட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பக்கத்தில் இருக்க எல்லோ ஒயரை விட்டுணும். இந்த ரெண்டு நாட்க்கும் மேலே இருக்கிற ரெண்டு ஒயர் அதை எடுத்து நாட் போட்டுக்கலாம். நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக போட்டு வந்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்த லைன் போடும்போது ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு இதே மாதிரி இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் இருக்கிற ஒயரில் நம்ம நாட் போடணும். அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வாங்க. அடுத்தது ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடணும். நான் வந்து இப்போ கட் பண்ணாமல் உள்ளே வச்சுருக்கேன். அதை வச்சு எப்படி நம்ம போடணும்னு நான் காமிக்கிறேன். நான் இது சுற்றி வந்து கிராஸ் கட்டில் ஃபுல்லாக போட்டு வந்துடுறேன். இப்படி ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிட்டே வரணும். நம்ம இந்த கூடைக்கு ஒரு லைன் வந்து கிராஸ் கட், ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர், இப்படி தான் நம்ம போட போகிறோம். இப்போ இதே பேட்டர்னில் சுற்றி போட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை எப்படி கொண்டு வந்து மேலே போடுறது நான் காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் செகண்ட் டைம் வந்து நம்ம கிராஸ்லே போட்டு வந்திருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு நாட்க்கு நடுவில் இருக்கிற எல்லோ நாட் ஃபஸ்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணணும்னு. இந்த எக்ஸகன் ஷேப் இதில் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கு அடுத்து போடும்போது மறுபடியும் இந்த ரெண்டு எல்லோ நாட்க்கு நடுவில் இருக்கிற ஒயரில் போடணும்.
நம்ம ரன்னிங் வேர் இதில் கட் பண்ணல, நம்ம உள்ளேயே அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து ஒரு லைன் வந்து நார்மல் நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நார்மல் நாட் போட போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வரேன். இந்த கூடைக்கு ஒரு நாட் வந்து கிராஸ் கட்டில் போடுறோம், ஒரு நாட் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடுறோம். நான் இப்போ 2 times வந்து கிராஸில் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மெத்தடில் நம்ம 7 times வர வரைக்கும், கிராஸ் நாட் வர வரைக்கும் நம்ம போட போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு 2 times போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மெத்தடில் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோன்னே அப்படியே வந்து லேடர் நாட் போட்டு நிறுத்திடணும். நிறுத்திட்டு அடுத்த லைன் வந்து கிராஸ் நாட் போடணும். இப்போ இதே மாதிரி 7 times போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மெத்தட் தான், இது ரன்னிங் ஒயர் வச்சு போடுற லைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 yellow, நம்மளுக்கு ஒரு yellow வந்து மிக்சர் நாட்டாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து வி ஷேப்பில் வரும். அது ஒரு டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் நான் இந்த மாடலில் போடுறேன். அப்படியே சுற்றி ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டுட்டு லேடர் நாட் போட்டு முடிச்சு ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது, அப்படியே பின்னாடி பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்தது கிராஸ் நாட் போட்டுக்கிட்டே வாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மெத்தடில் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்படி போடுறதால நம்மளுக்கு சீக்கிரமாக கூட வந்து ஹைட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 times போட்டிருக்கோம், ஒரு கிராஸ் நாட், ஒரு ரன்னிங் ஒயரில் வச்சு நார்மல் நாட், ஒரு கிராஸ் நாட், ஒரு ரன்னிங் ஒயரில் வச்சு நார்மல் நாட். இப்போ 4th line நம்ம போட்டுட்ருக்கோம். நான் இதே கவுண்டிங்கில் நான் போட்டுக்கிட்டே வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் yellow கலர் ஒயர் வச்சு ஒரு நார்மல் நாட், ஒரு கிராஸ் கட், அது மெத்தடில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லைன் போட்டிருக்கேன். 8 லைன் கிராஸில் போட்டு முடிச்சிருக்கேன், கிராஸில் தான் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம yellow கலர் ஒயர் வச்சு போட போகிறதில்ல, அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு அதை சொருகி விட்டுடலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் ஒயர் வச்சு போட போகிறேன் பார்டர் மாதிரி. நம்ம இதில் லேடர் நாட் போட்டு தான் போடுறோம், அதனால நம்ம எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டுறேன். விட்டுட்டு நம்ம எல்லா ஒயர்லேயும் வரிசையாக நாட் போட்டுக்கிட்டே வரணும். இது நம்ம கிராஸ் நாட் போட்டிருக்கிறதால கொஞ்சம் வந்து டைட்டாக போடுங்க. மேலே போடும்போது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் டைட்டாக போடுங்க. நம்ம இதில் 3 knots போடுற அளவுக்கு சொருகிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஒயர் தேவை, அதனால எவ்வளோ லைன் வருதோ அந்த லைன் போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஹைட்டை மீதி ஒயர் இருக்கிறத உள்ள சொருகி ஃபினிஷ் பண்ணணும். நான் உங்களுக்கு எத்தனை லைன் வருது நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இதே மெத்தடில் லைன் ஃபுல்லாக போட்டு இங்கே கொண்டு வந்து இந்த ஒயரை உள்ள சொருகி விட்டுடணும். அப்புறம் இங்கே லேடர் நாட் போடணும். அப்புறம் ரன்னிங் ஒயரை முன்னாடி கொண்டு வந்து 2nd line ஸ்டார்ட் பண்ணணும். இதே மெத்தடில் போட்டு திருப்பியும் இங்கே ஃபினிஷ் பண்ணிடணும். எவ்வளோ ஒயர் இருக்கோ, நம்மளுக்கு கொஞ்சமாக ஒயர் இருந்தால் போதும் இந்த கூடைக்கு, ஏன்னா நம்ம நேர் லைன் போடுறதுல மட்டும்தான் நம்ம சொருக போகிறோம். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த கூடையில் பிளாக் கலர் ரன்னிங் வேர் வச்சு பார்டர் மாதிரி நான் 4 lines கொடுத்துருக்கேன். 4 lines கொடுத்துட்டு அதோட பிளாக் கலர் ரன்னிங் வயரை லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இதை உள்ள கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த கூடைக்கு லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மடிச்சு உள்ள எக்ஸ்ட்ரா வயர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்ள சொருகி விடணும். 1 knot உள்ள மடங்கி போற மாதிரி நம்ம சொருகணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து 3rd knot இது ஃபர்ஸ்ட் 1, 2, 3 3rd knot நம்ம சொருகி விட்டோம்னா
இப்படி ஒரு நாள் உள்ள மடங்கிடும். நம்மளுக்கு இது வரைக்கும் ஹைட் வரும். இதே மாதிரி நான் உள்ள எல்லா ஒயரையும் சொருகிட்டு இந்த கூடையோட ஃபைனல் மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்றேன். இந்த கூடையை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாள் உள்ள போற மாதிரி சொருகி விட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோட ஃபைனல் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நம்ம 22 ஒயர் வச்சு நம்ம நீளம் போட்டிருக்கோம் இல்லையா, இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 9 inches இருக்கு. நம்ம 12 லைன்ஸ் போட்டு பேஸ் போட்டிருக்கோம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 5 inches இருக்கு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 7.5 inches இருக்கு. இந்த கூடை டிசைன் நல்லா இருக்கு. இந்த மாடலும் சூப்பராக வந்திருக்கு. இது லஞ்ச் பேஸ்கெட்க்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு ஹேண்டிலோட சேர்த்து 1.25 ரோல் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.